தமிழ்நாட்டோட 25 வயதான ஒரு பையன் தான் படித்த காலங்கள்லேருந்து சரி ஒரு காலேஜ் போன காலங்கள்லேருந்து சரி அவனுக்கு ஒழுங்காக பேசவே தெரியலடா, அவன்லாம் ஒரு கிராமத்தான், அவனுக்குலாம் வைஃபையை பற்றி என்ன தெரியும், பவர் பாயிண்டை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸால் எல்லாராலையுமே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பையன். கடைசியில் நம்மளுக்கு படிப்பு தான் ஒழுங்காக வரலையே, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எதுலையாவது ஒரு நல்ல இடத்துக்கு போவேன்னு 3-4 தரம் ரைட் பண்ணி பார்க்குறான், அதுவுமே ரிஜெக்ட். ரிலேஷன்ஸும் சரி, ஊர் மக்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, டே நீ எல்லாம் ஒரு கிராமத்தாண்டா, உனக்கெல்லாம் இருக்குடா யூடியூப், நீ எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலையாக பார்த்து வீட்டை பாருடான்னு சொல்லி எல்லாருமே அவமானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. நம்மளோட வாழ்க்கை எவ்வளவுதானா, நம்மளுக்கும் சோசியல்ஸ் மீடியாவுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸாக சரி நாமளும் வேலைக்கு போவோமேன்னு யோசிச்சு கடைசியில் சரி லாஸ்ட்டாக ஒரு கார் ரைட் பண்ணி பார்ப்போமேன்னு ஹார்ட் ஒர்க் போடுறான். நைட்டாக பகலாக விடிய விடிய ஹார்ட் ஒர்க் போடுறான். கடைசியில் அவனுக்கு இப்போது கிடைச்சிருக்கிறது அந்த ரிலேட்டிவை அவனோட ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு 2.65 மில்லியன் ஜிடி ஃபேமிலியே அவனுக்கு கிடைச்சிருக்குது. நம்ம யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நம்மளோட கேமிங் தமிழனை பற்றி தான். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்டாக் தமிழா ஆதரவாளர்களுக்கு வணக்கம். கேமிங் தமிழ், கேமிங் தமிழனோட உண்மையான நேம் ரவிச்சந்திரர் விக்னேஷ். கேமிங் தமிழன் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற பேட்டன்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. இது எப்படி கிராமம்னா அடிப்படை வசதிகள் கூடி ஒழுங்காக கிடைக்காத ஒரு சின்ன கிராமம். குட்டி குட்டி வீடுங்க எல்லாமே பக்கத்து பக்கத்தில், ஒரு நெட்வொர்க் வசதி கூட ஒரு முழுசாக கிடைக்காத ஒரு கிராமம் தான் பேட்டை. அங்கே தான் ஜிடி தமிழன் அதாவது கேமிங் தமிழன் பிறக்கிறாரு. அவனோட பேரண்ட்ஸை பார்த்தோம்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி ரிச்சும் இல்லை, சரியான புவரும் இல்லை, ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. ஹோட்டலு பக்கத்தில் ஒரு டீ கடையை வச்சுட்டு தங்களோட வாழ்க்கையை எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் ஒரு சுமூகமாக நடத்திட்டு வராங்க அவங்களோட ஃபேமிலி. எப்படின்னா கேமிங் தமிழன் வீட்டிலேருந்து காலேஜ் போய் படிக்கிறதுக்கு கூட அவருக்கு வசதி இல்லை. வேலூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் இருந்து தான் டிப்ளமா படிச்சுட்டு வராரு நம்மளோட கேமிங் தமிழன். அந்த இடத்துலையும் அவருக்கு நிறைய ரிஜெக்ட். கிராமத்தாண்டா, இவனுக்கெல்லாம் என்னடா தெரிய போகுது, வைஃபையை பற்றி என்ன தெரியுமாடா, பவர் பாயிண்டில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அதில் அவனை சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா இவன் கிராமத்தான், இவனுக்குலாம் ஒழுங்காக பேச தெரியாது, நாங்கள் அவமானப்பட்டுருவோம்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பக்கமாக தள்ளியே வச்சுட்டு இருந்தாங்க, ஏன்னா அவனுக்கு ஒழுங்காக பேச தெரியாதுன்னு. அப்படி கேமிங் தமிழில் நிறைய அவமானங்களை பட்டு நிறைய வளர்ந்து வந்திருக்காரு. சரி நம்மளுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரமாக இருக்குமோன்னு சொல்லி ஒரு 3 வருஷம் மூச்சை பிடிச்சிட்டு அந்த படிப்பை படித்து முடிக்கிறாரு. வீட்டை வந்து சொல்கிறாரு, எனக்கும் இந்த படிப்புக்கும் பெருசாக செட் ஆகலம்மா, ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி வீட்டையும் பேரண்ட்ஸ்டையும் அனுமதி கேட்குறாரு. அவங்களும் ஓகே மகன் ஆசைப்படுறானே, இப்போ தானே படித்து வந்திருக்காரு, சரி 1-2 வருஷம் ட்ரை பண்ணட்டுமேன்னு சொல்லி அவங்களும் அவன்கிட்ட பாட்டிலேயே விடுறாங்க கேமிங் தமிழ். ஓகே பேரண்ட்ஸ்டையும் நம்ம அனுமதி வாங்கிட்டோம், நீ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வர இன்கம்மிங்கை வச்சு வீட்டை பார்த்துக்கலாம், ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டாக அவரோட சேனலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சேனல் ஃபஸ்ட்டு சேனல் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு டெக் சேனல், அதாவது ஒரு கெசட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறது, ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணுறது, ஒரு ஜியோ சிம்மை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கெசட்டை வச்சு ஒரு டெக் சேனல் மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பை பற்றி சொல்கிறது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் டெக் சம்மந்தமான விஷயங்களை சொல்லி பார்த்தாரு. அவருக்கு பெருசாக ரீச் கிடைக்கவே இல்லை, ஒரு 400-500 அப்படி தான் வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. நான் அவருக்கு முன்னால் வந்த நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்துல, டெக்கை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அவருக்கான வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கவே இல்லை கேமிங் தமிழனுக்கு. சரி அதுலேயுமே ரிஜெக்டிங், படித்த காலத்தில் அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனே அதுலேயும் ரிஜெக்ட் ஆகுறாரு. நம்மளுக்கும் டெக்குக்கும் ரொம்ப தூரமோ ஒன்று நினச்சி அடுத்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அனிமேஷன் மாதிரி ஒரு கிரிக்கெட்டை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுறது, அந்த அப்படி அனிமேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த கிரிக்கெட்டுக்கு ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. அதுவும் பெருசாக ரீச் ஆகலை, அதுவும் பெருசாக மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை, அதுவும் அவருக்கு 2ஆம் தரமும் ரிஜெக்ட். என்னடா நம்மளுக்கு ரிஜெக்ட்னு சொல்லி ரிஜெக்ட் மட்டுமே லைஃபாக போயிடுமோன்னு சொல்லி ரிஜெக்டிங்கையே நினச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே அம்மாவும் அப்பாவும் ஒரு டீ கடை வச்சுருக்காங்க, ஒரு சாப்பாட்டு கடை வச்சுருக்காங்க, சரி அங்கே இருக்கிற ஒரு ஃபுட்டை தான் நாம் ரிவ்யூ பண்ணி பார்ப்போமே, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி ஃபோனை தூக்கிட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு. அம்மா அப்பா இல்லாத டைமாக பார்த்து அங்கே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடுறாரு. அதுவும் பெருசாக ரீச் ஆகவே இல்லை அவருக்கு, அதுவும் பெருசாக தோல்வி. என்னடா நம்ம டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் ரிஜெக்ட், 2வது கிரிக்கெட் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் ரிஜெக்ட், ஃபுட் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் ரிஜெக்ட். அங்கே வார போகிற ரிலேஷன்ஸ் இதை பார்த்துட்டு என்னையா அவங்க பையன் எப்போ பாரு ஃபோனோடைய தெரியுறேன், வேலை வெட்டிக்கு போகிறதே இல்லையா, படித்து முடிஞ்சா அப்படி வீட்டையே இருக்கிறதா, என்ன இதுக்கு ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்களே இதுக்கு தானான்னு சொல்லி பேரண்ட்ஸையும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எந்த பேரண்ட்ஸுக்கு தான் அந்த பையன் இப்படி ஃபோனோடய இப்படி நாசமாக போகிறது, எந்த பேரண்ட்ஸுக்கு தான் பிடிக்கும்? அது மாதிரியே சரின்னு சொல்லி 4வது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த டைம் தான் ஃப்ரீ ஃபயர் என்ட்ரியான டைம், அதாவது ஃப்ரீ ஃபயர் ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் ட்ரெண்டாக வந்தது டைம். அந்த டைம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேடா ஃப்ரீ ஃபயரை விளையாடி நீ ஒரு சேனலில் அப்லோட் பண்ணிப்பார், ஒரு வேலை ட்ரெண்டானா சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைம் அவரோட கையில் இருந்தது ஒரு அரசாங்கத்தால் கொடுத்த ஃப்ரீ லேப்டாப். அந்த லேப்டாப்பில் கேம் விளையாடி அப்லோட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சரி என்னடா பண்ணேலும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குறாரு. அந்த கிராமமே ஒரு சின்ன கிராமம், அதுலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ லேப்டாப் தான் வச்சுருப்பாங்க. யார்கிட்டையுமே அவ்வளோத்துக்கு வசதி படித்த பெரிய லேப்டாப்பும் இல்லை. சரி ஓகேன்னு எங்கள் அம்மாட்ட போயிட்டு, சரியம்மா இதான் என்னோடய லாஸ்ட் சான்ஸ், இதுக்கு மட்டும் உங்களோட முடிஞ்ச ஒரு 30,000 ரூபா காசு தாங்க, அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இந்த முறையை மட்டும் இந்த லாஸ்ட் டைம் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதுக்கு மேலேயும் என்னால் முடியலைன்னா ஓகே நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவங்களோட அம்மாவும் இதுக்கு பயப்படுறாங்க, அவங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. என்னடா வேலைக்கே போகிறாள் இப்படியே நாசமாக போகிறாள், உனக்கு 30,000 ரூபா இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து 30,000 ரூபா காசு இருந்தா நீ ரொம்பவே நாசமாக போயிடுவான்னு சொல்லி இதுக்கு அவங்க மறப்பு தெரிவிக்கிறாங்க. ரொம்பவே உடஞ்சி போயிட்டாருங்க ஜிடி தமிழ். இதுக்கு மேலே அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே உடஞ்சி போயிட்டார். ஓகே நம்ம கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு அவரோட இருந்த அவங்க அம்மா அப்பா வாங்கி தந்த R15, அவங்களோட அம்மா அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த R15-ஐ அடமானம் வச்சு காசு எடுக்கலாமேன்னு ஒரு பிளான் வருது. ஆனால் வீட்டை சொன்னால் ப்ராப்ளம் வந்துடுமோன்னு சொல்லி அவங்களோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரு மாதிரி சமாளித்து, ஓகேம்மா நான் இப்படியாவதுன்னு ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நடக்க வச்சு பைக்கை எடுத்துருவேன் ப்ளீஸ்ன்னு கெஞ்சி கூத்தாடி அதுக்கு சம்மதம் வாங்கி அவரோட R15-ஐ ஆசாசையாக அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆசாசையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கி கொடுத்த R15-ஐ வெறும் 30,000 ரூபாய்க்கு ஆனம் வைக்கிறாரு. ஏன்னா அது 30,000க்கு வச்சா தான் ஈஸியாக திரும்ப ரிட்டர்ன் எடுத்துடலாம்னு சொல்லி கொஞ்சம் 30,000 ரூபா காசு சேர்த்து அவரோட லேப்டாப்பை கொஞ்சம் அப்டேட் பண்ணி எடுக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் கேமிங் தமிழன் இவரோட சேனலில் பெரும்பாலுமே டெக் தமிழன் அப்படி இப்படின்னா கொஞ்சம் தமிழோட இன்ட்ரெஸ்டானதாகவே பேர் இருக்கும். ஏன்னா இவருக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்குமா. அதை விட சொல்லணும்னு போனால் நம்மளோட CSK தலைவன் தலை டோனி, நம்மளோட முன்னாள் இந்திய அணி கேப்டன் தலை டோனின்னா இவருக்கு ரொம்பவே உசுராமுங்க. ஏன்னா அவர் போட்ட டிஷர்ட்டில் சரி, அவரோட பைக்கோட ஃப்ரண்டில் இருக்கிற இந்த கண்ணாடியில் சரி, அவரோட GT அதாவது அவரோட தலை தோனியோட ஃபோட்டோ தான் இருக்குது. நம்மளோட தலை தோனி போலவே எப்போவுமே கூலாக திங்க் பண்ணுற இந்த கதையோட ஹீரோ கேமிங் தமிழன் அவரோட ஃபேமிலியோட க்ரீன் சிக்னலையும் வாங்கிட்டார், அவரோட லேப்டாப்பையும் சரி பண்ணிட்டார். இனிமேல் அவரோட வேலை ஃப்ரீ ஃபயரை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி எடிட் பண்ணி போடுறான். ஆனால் அதுக்கு முன்னால் அவரை எதை வச்சு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அவருக்கு பேச தெரியாதுன்னு எதை வச்சு அவரை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதையே அவர் ப்ளஸ் எடுக்கிறாரு. அந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைவரையும் வருகை வருவ சரி வருகை வருகை என்று வரவேற்பது இட்ஸ் மீ கேமிங் தமிழ் படாபடா ப்ரூஃப் இன் தமிழ்நாடு. நாம ஏன் எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கக்கூடாது, அதற்காகவே ரொம்பவே ஃபன்னாக காமெடியாக பேசி என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே வீடியோவை பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணி யோக் பண்ணி ஒரு கூலாக வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. சுட்டா முறுக்கே சாப்பிடத்தா பாட்டு சுட்டா முறுக்கே சாப்பிடத்தா இருக்கு. அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசில் போய் சேருது. ஓ கேம்லேயும் இவ்வளோ ஃபன் இருக்குமா, இவ்வளோத்துக்கு என்டர்டெயின் இருக்குமான்னு மக்கள் மனசுலேயும் ஒரு இடத்தை பிடிக்கிறாரு நம்மளோட கேமிங் தமிழன். தனக்குன்னு மக்கள் மனசில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கின கேமிங் தமிழன் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாரு. ஏன்னா லாக்டவுன் டைம்ன்றதால தன்னோட வீடியோவை எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்கன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 2 வீடியோன்னு போட்டுட்டு இருந்த கேமிங் தமிழன் ஒரு நாளைக்கு 5 வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணினாரு. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. காலையில் இரவு விடிய விடியன்னு எடிட் பண்ணி வீடியோ செஞ்சு செஞ்சு அப்லோட் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி ஒரு மாதத்தில் மட்டும் 110 வீடியோவை போட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தனக்கு சொந்தமாக்கினார் கேமிங் தமிழன். தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதுமே வாங்கி கொண்டாரு கேமிங் தமிழன். தமிழர் மக்கள்கிற மனசுலையும் அதாவது ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எந்த ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸாக இருந்தாலும் எல்லாரோட மனசுலையுமே கேமிங் தமிழன்ன்ற ஒரு யூடியூப் சேனலும் GT ஃபேமிலின்ற ஒரு ஃபேமிலியையும் உருவாக்கி கொள்கிறாரு கேமிங் தமிழன். எல்லாரும் அவனை இதுக்கெல்லாம் சரிப்பற்ற மாட்டான், ஏண்டா ஃபோனை தூக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் கிராமத்தான்னு சொன்ன எல்லாருமே முகத்துலேயுமே கரையை பூசுகிறாரு கேமிங் தமிழன். இப்போது ஒரு அசைக்க முடியாத ஒரு உயரத்தில் இருந்துட்டு தன்னோட யூடியூப் வருமானத்தை மட்டும் வச்சு தன்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு வராரு கேமிங் தமிழன். அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே நாமளும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறதுக்காக மட்டுமே 6 லட்சம் பெறுமதியான அந்த காரை வாங்கி அவங்க அம்மா அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாரு கேமிங் தமிழன். full YouTubers and subscribers and Kuprama, Mama, Macha, Anna, Tambi, Tangachino, Romre, so we are a GT family, Inume, Persagnari, Gaming Tamil, Pipo, Ruta in Gayada and the Payan, Vinaki, Uchatiki, Tanoda, Sonda, Mechia, Matino, Yuraka, Vandrekana, our hard work, our video, hard work, Pandim, Mirchis and Matana, Vida Mirchis and the Villa Lostanalum, the Villa that reject Panapatanum, Tanakino, Radial and Kedakim, so Rombo hard work Pani, Rombo Kastapatakan or Nanmaya, Gaming Tamil, Tamil Nadu, #1 gaming channel which is the Game Goods Award. இதே போல தாங்க எவ்வளவுதான் ஹார்ட் வர்க் பண்றோமோ அதுக்கான நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் எங்கயுமே கிடைக்காம போகாதுங்க ஹார்ட் வர்க் பண்ணுவோம் எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற மோட்டிவேஷன் வீடியோவோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்க தமிழ் விடைபெறும் நான் உங்க கவிஞன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் பை பை குட் நைட்